வணக்கம். அரைக்காமி என அழைக்கப்படும் பாக்குமர மட்டையிலிருந்து தயாராகும் பயனுள்ள பொருட்களை பற்றி நாம் இங்கு பேச போகிறோம். பாக்கு பற்றி நாம் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். வெற்றிலை பாக்கு என எல்லா சுபகாரியங்களிலும் இடம்பெறும். பாக்குமர மட்டை எப்படி கிடைக்கிறது என்று தெரியுமா? பாக்குமரம் சுமார் 4 அல்லது 5 வருடங்களில் நன்கு வளர்ந்து அதிலிருந்து மட்டைகள் கிடைக்கும். அவை தானாகவே மண்ணில் விழுந்த பின் அதை ஒன்று சேர்த்து சுத்தப்படுத்தி புது புது வடிவங்களில் நிறைய பொருட்களை செய்யலாம். பாக்குமர மட்டை எங்கே இருந்து கிடைக்கிறது என்று தெரிந்து கொள்வோம். அதிகபட்சமாக கர்நாடகாவில் கிடைக்கிறது. இதை தவிர மகாராஷ்டிரா, கோவா, புதுச்சேரி, ஆந்திரா, கேரளா மற்றும் கிழக்கு பகுதிகளில் பெருமளவில் கிடைக்கிறது. பாக்குமர மட்டையின் பயன்கள். பொதுவாக அந்த காலத்தில் பாக்குமர மட்டைகளை இயற்கை உரத்திற்கு மட்டுமே பயன்படுத்தினார்கள். சமயம் சாப்பாட்டு தட்டுக்களை நிறைய வகைகளில் செய்யலாம். இந்த பாக்குமர மட்டையில் தயாராகும் தட்டுக்களை நாம் உபயோகித்த பின் மண்ணில் பதப்படுத்தினால் நன்கு பயனுள்ள இயற்கை உரம் கிடைக்கும். பாக்குமர மட்டையில் தயாராகும் தட்டுக்களில் சாப்பிடுவதால் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும்.